Of Property Act, Chapter 20, Patriot, Ganala, 690, Transfer ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சாப்டர் இரண்டை பற்றி இன்று காணலாம் சொத்து பரிமாற்றம் சட்டம் என்பது எந்த ஒரு சொத்துக்களுக்கும் மாற்றப்படலாம் of ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் செக்ஷன் ஆறு விதிக்கு விதிவிலக்குகளை வழங்குகிறது அதாவது எந்த ஒரு சொத்தும் எப்போதும் மாற்றப்படலாம் விதிவிலக்குகள் ஸ்பைஸ் வாரிசு எஸ்பிஇஎஸ் இது ஒரு லட்டின் சொல் மறுநுழைவு மற்றும் எளிதான உரிமையை மாற்றுதல் மத அலுவலகம் இனாம்களின் சேவை பராமரிப்பு உரிமை வழக்கு தொடர உரிமை பொது அலுவலகம் உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியம் சட்டவிரோத இடமாற்றங்கள் இவற்றின் தலைப்புகளை விளக்கங்களை காணலாம் ஸ்பெய்ஸ் வாரிசுகள் என்பது அடுத்தடுத்த வாய்ப்பு என்பதாகும் டெரஸ்டை மாற்ற முடியாது இரண்டு எளிதாக மீண்டும் நுழைவதற்கான உரிமை மீறல் மீது மீண்டும் நுழைவதற்கான உரிமையை ஒரு குத்தகைதாரர் தனக்கு ஒதுக்கி வைக்கலாம் ஒரு குத்தகைதாரர் அவரது குத்தகைதாரர் இந்த உரிமையை தவிர மாற்ற முடியாது எஸ்டேட் அதாவது ஒரு நபர் தனது நில பிளாக்கரை ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்துக்கு குத்தகைக்கு விடுகிறார் என்பதாக வைத்துக்கொள்வோம் குத்தகைதாரர் இயல்பு நிலையை மறுநுழைவு உரிமையுடன் பி இயல்பு நிலையை செய்யலாம் உதாரணம் ஏ மறுநுழைவு உரிமை உள்ளது இந்த உரிமையை தனியாக மாற்ற முடியாது மற்றொரு நபர் எளிதான வழிமுறையை தானே மாற்ற முடியாது ஆதிக்க பாரம்பரியத்தை மாற்றாமல் இருக்கலாம் மத அலுவலகம் மாற்ற முடியாது இனாம்களின் சேவைகளை பற்றி காணலாம் சொத்து மீதான ஆர்வம் உரிமையாளருக்கு அதன் போக்கில் இன்பத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது தனிப்பட்ட முறையில் அவரை மாற்ற முடியாது இனாம்களின் சேவை பற்றி ஓர் உதாரணத்துடன் காணலாம் ஒருவரது ஸ்வஸ்திக் வாசகம் என்பதற்காக ஒரு இனாம்ஸுக்கு உரிமை பெற்றது ஒரு கோவிலில் சேவை செய்ய ஏயின் வாரிசு எக்ஸ் இந்த ஆர்வத்தை பீக்கு விற்பனை நடைபெற்றது அது அந்நியப்படுதல் வெற்றிடமாக இருந்தது இதேபோல் ஒரு மத அலுவலகமும் இருக்க முடியாது எந்த வகையிலும் எதிர்கால பராமரிப்புக்கான உரிமை பாதுகாக்கப்பட்ட அல்லது தீர்மானிக்கப்பட்ட மாற்ற முடியாது என்பது வழக்கு டபிள்யூஹெச்சின் மனைவி ஒரு ஆண்டு பராமரிப்புக்காக ரூபாய் மூவாயிரம் பெற்றுக்கொண்டார் அவர் அடுத்த ஆண்டு அவரது பராமரிப்பை மீட்டெடுக்க டபிள்யூக்கு உரிமை இல்லை ஏனென்றால் அது அதோடு முடிந்துவிடுகிறது ஆனால் ஹெச் பணம் பெறுவதில் தவறிவிட்டால் அவள் மீட்க உரிமை உண்டு அரியர்ஸ் நிலுவைத் தொகை இந்த உரிமையை அவளால் சீக்கி மாற்றலாம் எனவே ஒரு கடந்த காலம் பராமரிப்பு மாற்றப்படலாம் என்பது விதி ஆனால் எதிர்கால உரிமை என்பது மரபு பராமரிப்பை பற்றி சில உதாரணங்களுடன் காணலாம் வழக்கு தொடர்ந்தால் வெறும் உரிமையை மாற்ற முடியாது அதாவது ஒரு கடுமையான பொறுப்புக்காக வெயிலிருந்து சேதங்களை மீட்க ஏக்கிய உரிமை உண்டு எடுத்துக்காட்டாக தாக்குதல் இந்த உரிமை வெறும் உரிமை என்பதால் அதை மாற்ற முடியாது இதே போல கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை மீறியதற்காக வழக்கு தொடுப்பதற்கான ஒரு உரிமையை கூட இருக்க முடியாது ஓய்வூதியம் உதவித்தொகை பொது அலுவலகம் போன்றவை இருக்க முடியாது ஹெச் சட்டவிரோத இடமாற்றங்கள் நான் இருந்தால் என்பதோடு அர்த்தம் எந்த பரிமாற்றமும் செய்ய முடியாது சட்டவிரோத போல் பொருள் அல்லது கருத்தில் அதை எதிர்பார்க்கிறது அல்லது எதிர்க்கிறது வட்டி இயல்பு பகுதி மூன்று சட்டபூர்வமாக தகுதியற்ற இடமாற்றம் எதிர்கால சட்டவிரோத ஒத்துழைப்புக்கு சொத்தை மாற்றுவது வெற்றிடமாகும் கடந்த கால ஒத்துழைப்புக்காக செய்யப்பட்ட இடமாற்றங்கள் கடந்த கோஹாபிட்டாவை போல மோசமானவை அல்ல கோஹாபிசன்ஸ் ஆனது ஆப்ஜெக்ட் இல்லை உதாரணமாக வழக்கு ஒன்றை காணலாம் நாகரத்தினமா அலைஸ் ராமையா உச்ச நீதிமன்றம் வழக்கில் இடமாற்றத்தை நீதிமன்றம் உறுதி செய்தது சாம் பெரட்ஸ் மறைப்பாற்றம் இந்தியாவில் வெற்றிடமாக இல்லை உதாரணமாக அச்சால் ராம் எதிர் காசிம் ஒரு சிவில் வழக்கில் நபருக்கு உருவாக்கப்பட்ட முயற்சி நடைபெற்றது இது பொது கொள்கையை எதிர்க்கவில்லை இக்காணொலியை கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி